லட்சக்கணக்கான மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறியது ஏன் என இபிஎஸ் திமுக அரசை குற்றஞ்சாட்டியிருக்கிறார். திறமையற்ற அரசு ஆட்சி செய்து கொண்டிருப்பதால் தான் இத்தகைய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார். வெயிலும் கடுமையாக இருந்ததால் நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி 5 பேர் பலியான நிலையில் இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக திமுகவிலிருந்து பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ நேத்து நடந்த இந்த நிகழ்வுல 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அரசு மீது வைக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நடந்திருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. நம்மிடம் இருந்து ஒரு 5 உயிர்கள் தீர்ந்திருக்கிறது, வருந்தத்தக்க விஷயம். ஆனால் இதில் அரசியல் செய்து அரசியல் லாபம் தேட நினைப்பவர்கள் அதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஏறத்தாழ நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி கூட நேற்று நீங்கள் லைவ் அடித்தீர்கள், ஏறத்தாழ 15 லட்சம் மக்கள் கூடியிருக்கிறார்கள். அந்த 15 லட்சம் மக்கள் கூடுகிறார்கள் அல்லது கூடுவார்கள் என்பது யார் தந்திருக்க வேண்டியது? ஒன்றிய அரசு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது. அப்படியானால் ஒன்றிய அரசு எங்களுக்கு இதில் சொல்லியிருக்க வேண்டும். ஆனாலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல நமது சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு தந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் கேட்ட அத்தனையும் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். அதுதான் நம்ம செய்ய முடியும். ஆனால் முடிந்தால் இதை தவிர்த்துக்கலாமா என்று சொன்னால், ஏற்கனவே நாம் வந்து அவர் மக்களுக்கு வந்து வரும்பொழுது 11 மணி கண்டிப்பாக வெயில் இருக்கும், குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வர வேண்டாம், அது மட்டுமல்ல வருகிறவர்கள் தண்ணீர் பாட்டல் மட்டுமல்ல குறை போன்ற பொருட்களையும் எடுத்து வர வேண்டும் என்பதையும் நாம் முன்னெச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு துரதிருஷ்டவசமாக ஒன்று நடந்திருப்பது, ஒரு தேசத்திற்கான அல்லது தேசத்தினுடைய படைபலத்தை பறைசாட்டுகிற நேரத்தில் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது தவிர்க்க இயலாதது என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய இதில் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நாம் அப்படியெல்லாம் நாம் எதை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு? இது போன்ற அரசியல்வாதிகளுக்கு நாம் எதை சொல்ல வேண்டும் என்றால், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய தலைமை அலுவலகத்திற்கு வரும்போதே 4 பேர் இறந்து வந்தார். நான் வரும்போது எழுத்துகள் சாகத்தான் செய்யும் என்று சொன்னவர்கள் அதிமுக காரர். உங்களுக்கு இதிலே குற்றம் சாட்டுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் இதை நான் அரசியலாக பார்க்கவில்லை. 5 உயிர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறது, அதற்கு நமது ஆறுதலை சொல்லுகிறோம். அடுத்து அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு என்ன செய்ய முடியும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அரசோடு பேசி முடிவெடுப்பார். விமானப்படையானது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன்.